இப்போ நம்ம பார்க்குறது வந்து எக்ஸாம்பிள் 5.18 லெவன்த்து பிஸ்னஸ் மேத்ஸ் பார்க்குறோம். லிமிட் வந்து கொடுத்துருக்கு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். இப்போ பொதுவாகவே லிமிட் வர்றப்போ இந்த மாதிரி நியூமரேட்டர் டினாமினேட்டர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா லிமிட் ஆஃப் நியூமரேட்டர் பை லிமிட் ஆஃப் டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லி எழுதணும். இந்த லிமிட்டை மேலேயும் கீழேயும் நம்ம பகிர்ந்து கொடுக்க போகிறோம். அப்போ இங்கே எப்படி எழுதிக்கலாம், 5 sin முதல்ல ஒரு ஸ்டெப் எழுதிக்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 5/4 தென் சரி ரைட் 5 sin 2x மைனஸ் 2 cos 2x தென் டிவைடட் பை தென் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 5/4 தென் 3 cos 2x ப்ளஸ் 2 sin 2x. ஸோ கொடுக்கப்பட்ட அந்த ஹோல் லிமிட்டை நம்ம நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் பிரித்து போட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, இந்த லிமிட்டை வந்து ஒவ்வொன்றுக்கும் உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம். அதே மாதிரி இந்த லிமிட்டை ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல யார் சப்ஸ்டியூட்டிங். ஸோ தட் நீங்கள் என்ன எழுதிக்கலாம், இப்போ நம்ம லிமிட் எடுத்து எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல யார் சப்ஸ்டியூட்டிங் 5/4 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 5 sin 2 bracket எக்ஸுக்கு பதில் என்ன எழுதலாம், 5/4 மைனஸ் 2 cos 2 எக்ஸுக்கு பதில் 5/4 தென் டிவைடட் பை 3 cos 2 எக்ஸுக்கு பதில் 5/4 தென் ப்ளஸ் 2 sin 2 எக்ஸுக்கு பதில் இந்த இடத்துல 5/4 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த லிமிட்டோட சிம்பிளிஃபிகேஷன் வந்து செய்கிறோம். அப்போ இது இது கேன்சலானா இங்கே என்ன வரும், 5 sin 5/2 தென் மைனஸ் 2 cos இது இது கேன்சல் ஆயிடும் இல்லையா. கேன்சல் ஆனால் இங்கே 5/2 தென் டிவைடட் பை இது இதுவும் கேன்சல் பண்ணு தென் 3 cos 5/2 ப்ளஸ் 2 sin இங்கேயும் 5/2 இது வந்து கேன்சல் பண்ணிட்டோம். சைன் 5/2 1 இல்லையா, ஸோ யூ நோ சைன் 5/2 1 தென் காஸ் 5/2 0 தென் காஸ் 5/2 0 தென் சைன் 5/2 1 வினோ சைன் 90 ஈக்குவல் டு 1 காஸ் 0 காஸ் 90 காஸ் 90 0 தென் சைன் 90 1 இந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நியூமரேட்டரில் 5 இருக்கும், டினாமினேட்டரில் 2 இருக்கும். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 5/2.